ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் காமெண்ட்ரி பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு, இங்க வந்து யாரெல்லாம் வேர்ல்ட் ஃபீல்ட்ல காமெண்ட்ரி பண்றாங்க, அப்புறமா இந்த வந்து ஃப்ரூட் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டம்ப் மைக்ரோஃபோன் இருக்கு இல்லையா, சில சமயம் தினேஷ் கார்த்திக் பேசுறதுலாம் நீங்க கேட்குறீங்கல்ல, இந்த ரெண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நாங்க பேசினா ஒரு காமெண்டேட்டருக்கு முக்கியமா தேவை ஒரு நல்ல வியூ ஆஃப் தி கிரவுண்ட். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் காமெண்ட்ரி பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் இப்ப குயிக்கா உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ரைட்டா, இதுதாங்க ஒரு சின்ன ரூம் தான் எங்களுடைய காமெண்ட்ரி பாக்ஸ். இங்க வந்து யாரெல்லாம் வேர்ல்ட் ஃபீல்ட்ல காமெண்ட்ரி பண்றாங்க அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. இயன் பிஷப், சுனில் கவாஸ்கர் ஆரம்பிக்க போறாரு, அதற்கு பிறகு ஹர்ஷா புக்ல பேச போறாரு, வித் டேரன் சாமி அப்படின்னு எழுதியிருக்காரு. அதே மாதிரி இங்க வந்து ஹிந்தி காமெண்டேட்டர்ஸ் யாரெல்லாம் முதல்ல ஆகாஷ் ஆரம்பிக்கிறாரு அப்படின்லாம் எழுதிருக்கு. இங்க வந்து தமிழ் காமெண்ட்ரி யாரெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறது எழுதிருக்கு. எந்த ஓவர்ல இருந்து எந்த ஓவர் வரைக்கும் யாரும் யாரும் பேச போறாங்க அப்படிங்கறது எழுதிருக்கு. ஹிந்தி காமெண்ட்ரி அண்ட் தமிழ் காமெண்ட்ரி இந்த காமெண்ட்ரி பாக்ஸ்ல தான் நடக்குது. இங்க ஒரு பெரிய டெலிவிஷன் ஸ்கிரீன் இருக்கு, இங்க வந்து மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா இங்க வந்து மேட்ச் பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கதான் ஆப்வியஸ்லி யூ காட் தி சேர்ஸ், இங்க உட்கார்ந்தான் நாங்க காமெண்ட்ரி பண்ணுவோம். இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா இங்க ஒரு மானிட்டர், இப்பொழுது வந்து ஹேமந்த் பேசிட்டு இருக்காரு, நீங்க பாக்கலாம். அது வந்து ஸ்டுடியோல என்ன நடக்குது அப்படிங்கறது இங்க இருந்து பாக்கலாம் நாங்க. அப்புறமா இந்த வந்து ஃப்ரூட் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து மேட்ச்ல இருக்கிற ஒரு ஸ்கோர் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு யார் அடிச்சிருக்காங்க, டீம் டோட்டல் இருக்கு, யார் பேட்ஸ்மேன், எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க, எவ்வளவு பந்துகள்ல லாஸ்ட் விக்கெட் அவுட் ஆனது, பார்ட்னர்ஷிப் இருக்கு, யாரும் யாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் இருக்கு, பேசிக்கலி ஒரு ஓவரால் ஐடியா ஆஃப் தி கேம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃப்ரூட் மெஷின்ல நமக்கு தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் இவென்ச்சுவலி இங்க இருந்தா வந்து காமெண்ட்ரி பண்ணுவோம். மைக்ரோஃபோன் இருக்கு, இங்க இஃப் யூ கேன் கம் க்ளோசர் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கு. ப்ரோக்ராம் ஆடியோ வந்து கிரவுண்ட்ல இருக்கிற ஆடியோவோ இல்ல வந்து நீங்க பாக்குற கேட்கிற ஆடியோவோ இது வந்து எங்களுக்கு கேட்கும். டைரக்டர் அப்படின்னா டைரக்டர் காதல் என்ன சொல்றாரோ அது வந்து இதை ஏத்தினா இறக்கினா வந்து கேட்கும், கேட்காம இருக்கும். அப்புறம் ஸ்டம்ப், ஸோ ஸ்டம்ப் மைக்ரோஃபோன் இருக்கு இல்லையா, சில சமயம் தினேஷ் கார்த்திக் பேசுறதுலாம் நீங்க கேட்குறீங்கல்ல, இதை கொஞ்சம் ஏத்தினா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா கேட்கும். அண்ட் லேசி அப்படின்னு சொல்றது வந்து நாங்க லேசியா இல்ல, பட் இந்த ரெண்டு பட்டனை பிரஸ் பண்ணிக்கிட்டு நாங்க பேசினா நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்காது. இது ஏன் அப்படின்னா ஒரு டைரக்டர் கிட்ட பேசணுமோ இல்ல ப்ரொடியூசர் கிட்ட பேசணுமோ இல்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் கிட்ட சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லேசிய பிரஸ் பண்ணிட்டு பேசினா கிளியரா இருக்கும். அண்ட் ஃபைனலி அஃப்கோர்ஸ் ஒரு காமெண்டேட்டருக்கு முக்கியமா தேவை ஒரு நல்ல வியூ ஆஃப் தி கிரவுண்ட். இங்க துபாயில இருக்கும், ஒரு அருமையான வியூ இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க இருந்து யார் எங்க நிக்கிறாங்க, என்ன பேச்சு நடந்துகிட்டு இருக்கு, என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த காமெண்ட்ரி பாக்ஸ் பத்தி ஒரு கிளியர் பிக்சர் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்க வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன்.